அது அவசியமற்றது. அதில் ஒன்றும் இல்லை, இதில் காயம்படுறதுக்கு வேதனைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஒரு திட்டமிட்டு வேணும்னே ஒரு பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு செய்கிறாங்க. இப்போ அவங்க பேசுனதில் காயம்பட்டதாக அவங்க சொல்கிறாங்க. 100 ஆண்டுகளாக ஒரு தமிழ் பேரினத்தை வந்து திராவிடர் திராவிடர்னு சொல்லி கொண்டிருந்தா நாங்கள் எவ்வளோ காயம்பட்டிருக்கோம், நாங்கள் எவ்வளோ காயம்பட்டிருக்கோம். என்னுடைய அடையாளத்தை மறைச்சு எனக்கு என் இனத்துக்கு வேற பேர் வைக்க நீங்கள் யார், நீங்கள் யார்? அப்போ எவ்வளோ காயம்பட்டிருக்கோம். அதிகாரத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு குற்றமா முதல்ல தான் கேள்வி. காயம்படுதுன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாடகை வாய்கள், அவர்களுடைய அவங்களுடைய வலைமுறைக்காரர்கள், அந்த கட்சிக்காரர்கள்லாம் மற்றவர்களே பேசுகிறதெல்லாம் அவங்க கேட்குறாங்களா இல்லையா? ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு கருத்தியெல்லாம் சண்டை போடுறது வேறு, அரசியலாக மோதுறது வேறு, கரை எதிர்கருத்து வைக்கிறது வேறு. தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள், குடும்பங்களை பற்றி பேசுகிறது, தாய் தந்தையரை பேசுகிறது, பிறப்பை இழிவாக பேசுகிறது, அதெல்லாம் இருக்கே. அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? வழக்கு கொடுக்க வந்தால் வழக்காவது எடுக்கிறீங்களா? அவசர அவசரமாக போய் இவ்வளவு தனிப்படை போய் விரைந்து கைது பண்ணி உள்ள சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றமா என்ன? சரி பேசுனாங்க, தப்பு தப்பு, அதுக்கு தவறு. நான் பேசிட்டதுக்கு காயப்பட்டிருந்தால் நான் வருந்துறேன்னு சொன்னதுக்கு பிறகு விட வேண்டியது. அதுக்கு ஒரு பெண்ணை அவசர அவசரமாக போய் வேறு மாநிலத்தில் போய் கைது பண்ணிட்டு வந்து சிறைப்படுத்துகிற அளவுக்கு அது ஒரு பெரிய குற்றமா? இந்த நாட்டில் மலை வெட்டி விற்றவன், விற்றுக்கிட்டு இருக்கிறவன், மண்ணலி திங்கிறவன், 100,000 கோடிகளாக வந்து இந்த இதை வந்து ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைக்கிறவன், பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், அவன்லாம் வெளியில் தானே இருக்கான். மணிப்பூரில் தொடர் வன்முறை குறித்து, மணிப்பூர் மாநிலத்தில் தொடர் வன்முறை குறித்து பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்தியாவே தீவிரவாதிகளின் தாக்கத்தை ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர். ஆனால் இந்தியாவிலேயே மணிப்பூர் மாநிலத்தில் பயங்கரமான வன்முறை நேற்று நடந்திருக்கு, அதை பற்றி நான் நினைக்கிறேன். இந்த நீண்ட காலமாக அந்த நிலத்துக்குள்ள இருக்கிற சிக்கல் உங்களுக்கு புரியுது எதிலிருந்து வருதுன்னு. இப்போ தங்க ஐரோம் சர்மிளா போராட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ வந்து இராணுவம் வந்து வன்புணர்வு செய்தது, உங்களுக்கு சித்திரவதை செஞ்சது, இராணுவத்தை எதிர்த்து தான் இதை வெளியேறினா தங்கச்சியில் உண்ணாவிரதம் இருந்தால் 14 ஆண்டுகள், 12 பெண்கள் உடையற்ற உடலோடு நின்று பதாகை ஏந்தி இராணுவமே எங்களை வன்புணர்வு செய்ய கற்பழின்னு பதாகை ஏந்தி நின்றதை உலகத்தின் முன்னாடி வெக்கி தலைமுனிஞ்சோம். அந்த நிலைமை இருந்தது. இப்போ உங்களுக்கு தெரியும், பழங்குடி மக்கள், மலை சார்ந்த அடிவாரங்களில் வாழுகிற பழங்குடி மக்கள், அவர்கள் அதிகமாக கிறித்துவத்தை தழுவியவர்களாக இருக்கிறாங்க. கீழே சமநிலப்பரப்பில் வாழுகிறவர் உயர், இவர் சொல்கிற உயர் சாதி இந்துக்களாக இருக்காங்க. இங்கே போய் பழங்குடி மக்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடு இவர்களுக்கு உண்டுன்ன போது உரிமை பிரச்சனையாக மாறுது, அதானே யதார்த்தம். அந்த இதில் வந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து போன நீதிபதி நீதியரசர் வந்து அதுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்க, அது பிரச்சனையாக வெடிக்க, அது இங்கே கீழே இருக்கிற மக்கள் பிஜேபி ஓட்டர்ஸ், அந்த இஸ்லாம் கிறித்தவ மக்கள் வந்து காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிரான வாக்காளர்கள்னோடனே அவர்கள் உயிரோ அவர்கள் உரிமையோ உணர்வோ அது பொருட்டாக இவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த கலவரத்தை இந்த ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்தவோ அதை தடுக்கவோ எந்த முயற்சியும் செய்யமாட்டார்கள். இவ்வளவு பெரிய இராணுவ கட்டமைப்பு, உளவு கட்டமைப்பு, இவ்வளவு பெரிய அதிகாரம், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு சொந்த நாட்டுக்குள்ளே கலவரத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். மொத்தமாக கூட்டிகிட்டு போய் 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு போய் வன்புணர்வு செஞ்சு கொளுத்து தீ வச்சு கொளுத்துறான் உயிரோட, அதுக்கு என்ன நடவடிக்கை நடந்துருக்கு? அது ஒரே ஒரு முழக்கம் இருக்குல்ல, பாரத மாதா கி ஜெய், அவ்வளோதான். இதில் போய் என்ன கருத்து சொல்ல சொல்லுங்க. ஒரு நொடியில் அடக்கலாம், இந்த கலவரத்தை ஓய்க்கலாம். என்ன கலவரத்துக்கு காரணம் என்ன, அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். அதிகாரம் அதை விரும்பணும் இல்லை, அது இந்த கலவரத்தை ரசிக்கும். திட்டமிட்டு கலவரங்களை உருவாக்குவர்களே ஆட்சியாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு அதை பற்றி என்ன கவலை இருக்கும்? நீங்க அரியலூருக்கு சுண்ணாம்பு பிரச்சனை, மத்த ஊர்ல மலை கல்குவாரி ஆக்குறது பிரச்சனை,
மற்ற ஊரில் நிலத்தை தொழிற்சாலைக்கு ஆக்கிரமிக்குது பிரச்சனை, எல்லா ஊர்லேயும் பிரச்சனை, எல்லா மனுக்களும் என்கிட்ட இருக்குது. இப்போ பிரச்சனையை கேட்குற இடத்துல இருக்கேன். தீக்கிற இடத்துக்கு வரணுன்னா ஒரே வழி தான் இருக்குது, ஒரே வழி தான் இருக்குது, என்னை வெள்ள வைக்கிறது.